ஹாய், திஸ் இஸ் நித்திய சரந்தா. வெல்கம் டு சென் குசைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல காரமான ருசியான ஒரு சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிப்போம். ஒரு பேனில் தனியா 2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஷாயி ஜீரா 2 ஸ்பூன், ஏலக்காய் 18-20, கருப்பு ஏலக்காய் 4-6, பட்டை 1 3-இன்ச் துண்டு, கிராம்பு 2 ஸ்பூன், கருப்பு மிளகு 1 டேபிள் ஸ்பூன், நல்ல காரமான சிவப்பு மிளகாய் 8-10 எடுத்துக்கோங்க. இது கூடவே அன்னாச்சிப்பூ 2-3, ஜாதிப்பட்டறி 3, மராட்டி மொக்கு 2, பிரிஞ்சில 4-6 உடச்சி போட்டுக்கோங்க. இது எல்லாமே 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு, ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது ஒரு அளவுக்கு நல்லா ஆறட்டும். ஆறினதோ ஒரு மிக்சி ஜாரில் இதெல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது கூடவே மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன், ஜாதிக்காய் 1/2 துருவி போட்டுக்கோங்க. இது எல்லாமே இப்போ நைஸாக பவுடர் அடிச்சுக்கோங்க. இந்த பிரியாணி பவுடரை வெஜ் நான்வெஜ் எல்லா விதமான பிரியாணிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 2-3 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பிரிஸ்டா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி மெலிசா நறுக்கின 5 வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 15-20 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா வெங்காயம் தீஞ்சி போயிடும். இப்போ வெங்காயம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனதும் தீயை கம்மியில் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக லைட் கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. இப்போ உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் டிஷ் பேப்பர் வச்சு இந்த ஆனியனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இருக்கிற ஆயில் எல்லாமே அதை உறிஞ்சி எடுத்துரும். இப்போ இன்னொரு டிஷ் பேப்பர் வச்சு மேலே கிராயில் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பிரிஸ்டா அதாவது ஃப்ரைட் ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. நான் லெக்கும் சதையும் மட்டும் எடுத்திருக்கேன். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், நான் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளி பொடியை நறுக்கினது 2, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 அரைச்சது 3 டேபிள் ஸ்பூன். இது கூடவே நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் 1/4 வாசி போட்டுக்கோங்க. மீதி டெக்கரேஷனுக்கு வச்சுக்கோங்க. தயிர் 200 மில்லி, வறுத்து வச்ச வெங்காயம் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 டேபிள்ஸ்பூன், புதினா 2 டேபிள்ஸ்பூன், இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஓவர் நைட் ஊற வச்சாலும் ஓகே, அப்படி முடியாதவங்க 3-4 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. அடுத்து அடி கனமான ஒரு பாத்திரத்தில் நெய் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் ஊற வச்ச சிக்கனை இதில் போட்டுக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் 5-7 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் எல்லாமே தனியாக பிரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் உப்பு உங்களுக்கு சரியில்லைன்னா நீங்கள் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நடுவில் அப்பப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ மூடியை போட்டு மூடிடுங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நல்லா சிக்கன் குக் ஆகட்டும். நடுவில் அப்பப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லாவே குக் ஆயிருக்குங்க. இப்போ இந்த சிக்கனை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடுங்க. அடுத்து இப்போ நம்ம பிரியாணிக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே ஷாயி ஜீரா 1 ஸ்பூன், அன்னாச்சிப்பூ 1, ஏலக்காய் 2, லவங்கம் 3, பட்டை 1 இன்ச், மராத்தி மூக்கு 1, மிளகு 7-8, பிரிஞ்சில் 2, நெய் 1 டேபிள்ஸ்பூன், கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. எலுமிச்சப்பழம் 1 ஸ்லைஸ், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சுங்க. நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி, 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே கழுவி நல்லா ஊற வச்ச அரிசி. ஹை ஃப்ளேமில் 3-5 நிமிஷம் அரிசியை நல்லா வேக விடுங்க. அரிசி முழுசாக வேக வேண்டாங்க, ஒரு 60% குக் ஆனால் போதும். உடச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடையணும், அவ்வளோதான். இப்போ ஒரு வடிகட்டுறதில் வச்சு அரிசியை வடிகட்டிப்போம். இருக்கிற தண்ணி எல்லாமே இறங்கிட்டுங்க. இந்த லெமனை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சாதத்தில் இருந்த எல்லா தண்ணியுமே வடிஞ்சிருச்சு. இப்போ சிக்கனை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ வடித்த சாதத்தை இது மேலே போட்டுருங்க. சாதத்தையும் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. சமமாக வெது வெதுப்பான தண்ணியில் 25-30 குங்குமப்பூவை 15-20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதையும் இந்த சாதத்து மேலே போட்டுக்கோங்க. நம்ம மீத்தி வச்ச ஃப்ரைட் ஆனியன் இருக்கு இல்லைங்களா, அதை இது மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சம் புதினாவும் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு செட்டியில் சூடு பண்ண கறி துண்டை போட்டு
நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி 3-5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இதை ஏன் நம்ம செய்கிறோன்னா, ஹோட்டலில் வந்து அடுப்பில் செய்வாங்க, நம்ம வீட்டில் ஸ்டவ்வில் செய்யறதுனால ஒரு டம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஈரப்பன துணியை நல்லா புளிஞ்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் ஒரு மூடியை போட்டு வெயிட்டான ஒரு பொருளை மேலே வச்சுடுங்க. துணி தான் போடணும்ட்டு இல்லைங்க, நீங்கள் சில்வர் ஃபாயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சப்பாத்தி மாவை சுற்றி வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அடிகனமான ஒரு தோசை தவா மேலே இந்த பாத்திரத்தை வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு துணியும் ரிமூவ் பண்ணிடலாம். அரிசி உடையாமல் பல பலன் வந்திருக்கு பாருங்கள். இப்போ சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த சிக்கன் தம் பிரியாணி எக் மசாலா வித் ரைத்தாவோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.